ஃப்ரெண்ட்ஸ், அதிமுகவில் எதிர்க்கட்சி தலைவர் பதவி யாருக்கு என்ற பிரச்சனை பெரும் பூதாகாரமாக வெடித்துள்ளது நமக்கு தெரிந்தது. நேற்று வரை நடந்த பல பேச்சுவார்த்தைகளில் இதற்கான சுமூக முடிவு எட்டப்படாததால் நாளை இதற்கான பேச்சுவார்த்தை கூட்டத்திற்கு அதிமுக தலைமை ஏற்பாடு செய்துள்ளதை நாம் அறிவோம். இந்த நிலையில் அதிமுகவின் தலைமைச் செயலகம் அருகே சில முக்கிய நிர்வாகிகளால் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் தற்போது அதிமுக வட்டாரத்திலும் தமிழக அரசியல் வட்டாரத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், சட்டசபை தேர்தலுக்கு முன்னரே தொடங்கிய அதிமுகவின் சலசலப்பு இப்போது வரை பகிரங்கமாக வெடித்துள்ளது. அதிமுகவின் சட்டசபை குழு தலைவர் பதவிக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் இருவருமே பெரும் மல்லு கட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இருபெரும், அதாவது ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களும் இபிஎஸ் உடைய ஆதரவாளர்களும் பயங்கரமான பிரச்சனைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய சமாதியில் தீ குளிப்போம் அப்படின்லாம் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் சொன்னது அதாவது அதிர்ச்சியினுடைய உச்சத்துக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு பதவிக்காக ரெண்டு பேரும் இப்படியா சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் சமூக வலைதளங்களில் விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அதிமுக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தில் ஒரு பதவிக்காக இப்படிப்பட்ட சண்டைகள் நிலவுவது ஆரம்ப காலம் முதலே இரு பேர் அதாவது இரட்டை தலைமையின் காரணமாக தான் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துவதாக பார்க்கப்படுது. இதனால் சென்னையில் நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கு கூட்டத்தில் கூட எந்த ஒரு முடிவும் எட்டப்படல. சென்னையில் மீண்டும் நாளை அதிமுக எம்எல்ஏ கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒருமித்த முடிவில் ஏதாவது ஒரு முடிவு வந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லாட்டி பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே முதல்வர் வேட்பாளராக முயன்ற ஓபிஎஸ் தரப்பு இம்முறை அவ்வளவு எளிதாக சட்டசபை குழு தலைவர் பதவியை விட்டு தரத்துக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதனை சூசகமாக உணர்த்து விதமாக தான் முதல்வர் மு க ஸ்டாலின் முழு லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்ததுமே அதை வரவேற்று ஓபிஎஸ் அவங்க வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னான்னு பார்த்தாக்கா, அந்த அறிக்கையில் வந்து இபிஎஸோட கையெழுத்து இல்லை, எதுவும் இல்லை, ஓபிஎஸ் அவர்கள் தனியாக அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இதுவே அதிமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி, பொதுவாக அதிமுகவுடைய லெட்டர் பேடில் பார்த்தோம்னா இபிஎஸ் ஓபிஎஸ் இருவருமே கூட்டாக தான் அறிக்கை வெளியிடுவாங்க. இதனை மாற்றி அதிமுக லெட்டர் பேடு இல்லாமல் இபிஎஸ் கையெழுத்தும் இல்லாமல் ஓபிஎஸ் அறிக்கை வெளியிட்டது அந்த கட்சியில் உச்சகட்ட குழப்பத்தையும் மோதல்களையும் வெடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. ஏன்னா இருபெரும், அதாவது இருபெரும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே பார்த்தா சமமான ஆதரவு இருந்து கொண்டிருக்கு அதிமுகவில். இப்போ இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ நாளைக்கு எப்படி ஒத்து போவாங்க கூட்டத்தில் அப்படின்னு சொல்லி இப்பயே பல கேள்விகள் எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா, தேர்தல் உள்ளடி வேலைகள் செய்த அதிமுகவின் மீது நடவடிக்கை, அதாவது முக்கிய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த கட்சி சீனியர்கள் வந்து விரும்பினாங்க. ஆனால் இப்போதைக்கு நிலையில் அதற்கான வாய்ப்பு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் தொலைவில் வரைக்கும் இல்லை அப்படிங்கிறதுனால சீனியர்கள்லாம் கடும் அதிருப்தியில் இருந்து கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க, யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதிமுக எந்தெந்த பகுதிகளெலாம் பார்த்தா கருத்து கணிப்பில் ரொம்ப பின்தங்கி இருக்குதோ அந்த பகுதியெல்லாம் யாரெல்லாம் உள்ளடி வேலை செஞ்சாங்க, அதாவது யாரெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யலையோ அவருக்கு மேலெல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோடு கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எடப்பாடி அவர்கள் நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம், நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அப்படிப்பட்டவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அப்படிப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டெல்லாம் எடுத்து ரெடியாக வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி செஞ்சவங்கலாம் அவங்க கூட ரொம்ப கில்ட்டியில் ரொம்ப பயத்தில் இருந்தாங்கிற தகவலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் அதுக்குண்டான வாய்ப்பு தற்போது இல்லை அப்படிங்கிறனால யாரால் தோற்று போனோமோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு யார் ஜெயிச்சிருக்காங்களோ அப்படிப்பட்ட சீனியர்கள்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்களாம். நாங்களாம் கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லபடியாக ஜெயிச்சிருக்கிறோம், ஆனால் சில பேர் செஞ்ச தப்பால் தான் இப்போ தோற்றுருக்குறோம், அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய தலைமைக்கு அவங்களாம் ரொம்ப நிர்பந்திப்பதாக சொல்லப்படுது. ஆனால் அதுக்குண்டான சூழ்நிலை தற்போது இல்லாததுனால அப்படிப்பட்ட உழைப்பு செஞ்ச அந்த நிர்வாகிகள்லாம் ரொம்பவே அதிருப்தியில் இருக்கிறாங்க அதிமுகவில். நம்மளாம் இனிமேல் இந்த கட்சியில் இருக்கணுமா அப்படிங்கிற நிலைமைக்கு மனநிலையில் இருப்பதாக சொல்லப்படுது. அதிமுகவில் பெரிய குழப்பம், இதனால் தொடர்ந்து பிரச்சனைகள் நீடித்து கொண்டே இருக்குது. அதிமுகவில் பல குடும்பம் இந்த மாதிரி சூழ்நிலை நிலவுவதால் இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகம் அருகே சசிகலா அவர்களை ஆதரித்து ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. இதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஹைலைட்டான கூடுதல் பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அதிமுக வந்து குழப்பம் இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கண்டிப்பாக சசிகலா வருவாங்க, அதிமுகவை கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதுக்குண்டான சூழ்நிலை இப்போ வந்துருச்சு அப்படின்னு தான் மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் பதிவு செய்கிறாங்க. அதிமுக நிரந்தர பொது அந்த போஸ்டரில் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா, அதிமுகவை நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்களே அதிமுகவின் தலைமை ஏற்க வருக வருக அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டரில் அதே போல் சசிகலா அவர்களுக்கு அழைப்பு விடுத்துருச்சு. அதில் மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் துரோகிகளை தும்சம் செய்ய அம்மாவின் தூய உள்ளம் கொண்ட சசிகலா அவர்களே வருக வருக, பொறுமை காத்தது போதும், பொங்கி எழுந்து நிரந்தர பொதுச் செயலாளராக வாங்க, நீங்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளராக பதவி ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் வந்து வாசகங்கள் வந்து இருந்துச்சு. என்று அதே போல் வந்து அடுத்து தூள் பண்ணணும், அதாவது யாரெல்லாம் அதிமுகவுக்கு வந்து இந்த மாதிரி துரோகம் செஞ்சாங்களோ அடுத்து தூள் செஞ்சு தும்சம் செய்யணும், அதனால் நீங்கள் உடனடியாக வந்து பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுருச்சு. அதே போல் வந்து அதில் வந்து இன்னும் பொறிக்கப்பட்டிருக்க வார்த்தைகள்லாம் ரொம்பவே அதிமுகவினர் வந்து ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் இருந்துச்சு. மேலும் பொறுத்தது போதும், பொங்கி எழுந்து வாங்க அப்படிங்கிற வாசகம்லாம் அந்த போஸ்டரில் எழுதப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் தேர்தலுக்கு பின் அதிமுகவை சசிகலா அவங்க கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்த நிலையில் ஓபிஎஸ்
சிபிஎஸ் உடைய மோதலுக்கிடையே சசிகலா அவர்கள் தற்போது நுழைந்திருக்கிறது. அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு டென்ஷனை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுது. இபிஎஸ் தரப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்க்கக்கூடிய பேச்சே இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் பார்த்தோம்னா சசிகலா அவர்களை அதிமுகவில் சேர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தற்போது பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா முதலமைச்சராக இருக்காங்க அப்படிங்கிறனால ஓபிஎஸ் தரப்பு இந்த விஷயத்தை வந்து நிர்பந்திக்கல, அதாவது தங்களுடைய கருத்தை வலியுறுத்தல. ஆனால் தற்போது எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால ஓபிஎஸ் தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக சசிகலா அவர்களை வந்து அதிமுகவில் இணைத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் தற்போது வலுத்துக்கொண்டே இருக்கு. அமமுக அதான் அமமுகவையும் அதிமுகவோட இணைக்கணும் அப்படிங்கிற குரலும் இபிஎஸ் தரப்பு வந்து ஓபிஎஸ் தரப்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் சசிகலாவுடைய ஆதரவு வந்து பெருகிக்கொண்டே இருக்கு. இதன் காரணமாக தான் சசிகலாவுடைய ஆதரவுக்கான அந்த போஸ்டரையும் ஓபிஎஸ் தரப்பு தான் ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியாகி எடப்பாடியை வந்து கடும் கோபத்தில் ஆளாக்கியிருக்கு. அதனால் நாளை நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் எடப்பாடி தரப்பு கண்டிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங் அந்த பதவியை விட்டுத்தர வாய்ப்பே கிடையாது. அதனால் கடுமையான பிரச்சனை வரும். சசிகலா அவர்கள் வந்து உள்ள வந்து இதன் காரணமாக அதிமுக கைப்பற்றுவாங்க. இந்த நிகழ்வு நாளை நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் பதிவு செய்கிறாங்க. சட்டசபை தேர்தலுக்கு முன்னரே சசிகலாவை ஆதரித்து நிறைய இடங்களில் அதிமுகவினர் வந்து போஸ்டர் அடித்தாங்க. அவர்களை உடனடியாக பார்த்தா கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. இப்போ மீண்டும் சசிகலாவை ஆதரவு போஸ்டர்கள் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கு. தற்போதைய நிலையில் அதிமுகவுக்கு நிகழும் மோதல்கள் எவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடாது அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லாம் காட்டுது. அப்போ ஆரம்பத்தில் சசிகலாவுக்கு ஆதரவாக போஸ்டர் ஓட்டின எல்லாமே ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் தான் அப்படிங்கிறது இப்போ தெரிய வருது. இதனால் எடப்பாடி தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே, அதாவது எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே ரொம்ப அதிருப்தியிலையும் அதிர்ச்சியிலையும் இருந்து கொண்டிருக்காங்க. அப்போ வரக்கூடிய நாட்கள், அதாவது அடுத்த நாளை நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்கில் ஒருவேளை சுமூக சூழ்நிலை எட்டப்படலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதிமுக இரண்டாம் உடையறதுக்கோ அல்லது அதிமுக பொறுப்பு நேரன்றாக போய் சரண்டர் ஆகிறது சசிகலா இடத்துல சரண்டர் ஆகிறதுக்கோ அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி சசிகலா அவர்கள் இடத்துல சரண்டர் ஆகிறதுக்கு முதல்ல போகிறவங்க யாரோ அவங்க தான் முக்கிய பதவி வகிப்பாங்க அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் அந்த முதல்ல சசிகலா இடத்துல சரண்டர் ஆக போகிறது ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ அப்படிங்கிற குழப்பமும் இன்று இரவே முடிவாயிடும். ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா சசிகலா அவர்கள் இடத்துல அதிமுக ஒப்படைக்கப்படுவதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு மூத்த அரசியல் சிந்தனையாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. இதற்கான செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. இது இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காட்டுது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எப்படி முடிவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.